வணக்கம். என்னுடைய பெயர் தியாகு. நான் 30 ஆண்டு காலமாக லோகேஷ் ரிதம்ஸ் என்ற இசைக்குழுவை நடத்தி கொண்டு வருகிறேன். நான் பிறந்தது வேசார்பாடி. வேசார்பாடியில் தான் முதல் முதலில் நாங்கள் இசைக்குழு தொடங்கினோம். அது பிறகு ராஜா மன்னாமன்ன மன்றத்திலும் மற்றும் தியாகராயா மற்றும் எல்லா காலேஜில் உள்ள காம்படிஷன்களில் கலந்து கொண்டு நிறைய வெற்றி பெற்று உள்ளேன். அதுக்கு பிறகு நான் பல இடங்களிலும் தமிழ்நாடு முழுக்கும் உள்ள இடங்களில் எல்லா இடங்களிலும் இசை நிகழ்ச்சி நடத்தியுள்ளேன். மேடை கச்சேரியில் தனி நடனம் ஆடிக்கொண்டு பாடுவது என்னுடைய வழக்கம். பல முன்னோடி பாடகர்கள் கானா உலகநாதன், புண்ணியர், கானா பாலா, சங்கர் கணேசன்னன், தேவானன் மற்றும் சபைசன்னன் அவர்களுடைய இசை கச்சேரியிலும் மற்றும் ட்ரம்மர் சிவமணி அவர்களுடைய இசை கச்சேரியில் பேஸ் கிட்டார் வாசிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருந்தேன். இப்போதும் நடத்தி கொண்டு இருக்கின்றேன். ஏன் உங்களுடைய கடந்த கால அனுபவங்கள் வந்து கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி வந்து இந்த மியூசிக் என்ற ஒரு இதுக்குள்ளே நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்க? மியூசிக் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் இருந்ததா? நீங்கள் வந்து எப்படி கிட்டார் கற்றுக்கிட்டீங்கன்றதை என்னுடைய தந்தையார் வந்து மெட்ராஸில் வானொலியிலெல்லாம் வானொலி டிவி புகழ் வேசார் கேஜினேசன் என்னோட தந்தை அவர் மூலியம் அவருடைய ரத்தன்றதுனால எங்களுக்கு எல்லாருக்குமே அண்ணன் தம்பி 4 பேரும் எல்லாமே ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசித்து கொண்டு இருக்கின்றோம். மற்றும் எங்களுடைய தியாகராயா கல்லூரியிலும் மற்றும் இசைக்கல்லூரியிலும் பயின்று மற்றொரு டவுட்டன் உள்ள லாரன்ஸ் என்ற மாஸ்டரிடம் பேஸ் கிட்டார் கற்றுக்கொண்டேன். அதற்கு மேடை கச்சேரியிலையும் சிறியதாக கொஞ்சம் கொஞ்சமாக வாசித்து மெட்ராஸ் உள்ள மெட்ராஸ் உள்ள பெரிய டீம்களெல்லாம் பேர் எடுத்து அது இசை நிகழ்ச்சி நடத்தி கொண்டு இருக்கின்றேன். இப்போ நீங்கள் ஆர்கெஸ்ட்ரா உங்கள் இசைக்குழு தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதுக்கு முன்னாடி நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே இசையில் இதுவும் நான் கேட்ரிங் மற்றும் ஹீரோ ஹோண்டா ஷோரூமில் வேலை பார்த்து கொண்டு இருந்தேன். அது பிறகு கச்சேரி தொடங்கினோடனே இல்லை முதல் முதலில் நான் சென்னை வேசார்படியில் உள்ள இசைக்குழுவினர் சின்ன சின்ன இசைக்குழுவின் போய் பாடிக்கொண்டு அவங்களுக்கு கொஞ்சம் வேலை செய்து கொண்டு அதில் அப்படியே கற்றுக்கொண்டு மேலும் மேலும் இப்போ இசை கச்சேரியை நடத்தி வருகிறேன். சினிமா துறையில் மியூசிக் டைரக்டர் அவங்களோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண அனுபவங்கள் ஏதாவது இருக்கான? ஆ, இருக்குது. சங்கர் கணேசன்னன் மற்றும் தேவா சார், சபேஷ் முரளியண்ணன் இவங்களோட இதெல்லாம் போய் அடிக்கடி ஸ்ரீகாந்த் தேவா மற்றும் உள்ள இதர பாடகர்கள் மில்லினியம் பிரபு, கோபால் சர்மா, பவன், செந்தில் இவர்களிடம் கூடி முகேஷ், அடுத்தது நம்முடைய பாடகர் கானாபாலா, புண்ணியர், உலகநாதன் இவர்கள் எல்லாருமே என்னுடைய இசைக்கச்சேரியிலும் பாடியிருக்கிறாங்களோ நானும் அவர்களோட போய் பாடியிருக்கின்றேன். இப்போ நீங்கள் படங்கள் என்ன படங்களுக்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க நீங்கள் மியூசிக் டைரக்டரோடு சேர்ந்து? மியூசிக் டைரக்டர் இப்பொழுது திருப்புழா என்ற படத்தில் மியூசிக் டைரக்டர் ரமேஷ் வசந்த் அவர்களுடைய போய் பணியாற்றி அதில் பாடியே இருக்கின்றேன் நான் படத்தில். அது இன்னும் வெளி வரல, வெளியே வந்த பிறகு தான் தெரியும் எங்களுக்கு. அது அடுத்தபடியாக இப்போ நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் வியாசர்பாடின்னு சொன்னீங்க. வியாசர்பாடி நம்ம நார்த் மெட்ராஸ். நார்த் மெட்ராஸ் வந்து மியூசிக்குக்கு மிகப்பெரிய ஒரு பேக்ரவுண்டுன்னு கூட சொல்லலாம். பர்டிகுலரானு சொல்லணும்னா கானா. கானாவுக்கு ஒரு மிகப்பெரிய பேக்ரவுண்டு இருக்கிற ஒரு இடம் நம்ம நார்த் மெட்ராஸ், அதுவும் வியாசர்பாடி. வியாசர்பாடியிலேருந்து பல பெரிய கானா பாடகர்கள்லாம் நமக்கு திரையுலகத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கானா வந்து எந்த அளவுக்கு அனுபவம்? கானா பாட்டெலாம் வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்களா, பண்ணியிருக்கீங்களா? கானாவில் உங்களுடைய ஈடுபாடு? என்னோட ஈடுபாடு கானாவில் எல்லா பாட்டும் தான் பண்ணுங்க. ஏன்னா எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா கானாவிலலாம் நல்லா பாட்டுலாம் வேசார் கேஜினஸ்லாம் தெரியாமல் இருக்காது. வேசார்படியில் எங்கள் அப்பா மூலியமாக தான் உலகநாதன், நம்ம பழனி, கானாபாலா இவர்களெல்லாம் எங்கள் அப்பா முறையை தான் கையாண்டு அது பிறகு தான் பாடலே இது பண்ணாங்க. எங்களை கேட்டாலும் வேசார் பிள்ளை யாரை கேட்டாலும் சொல்லுங்க, வேசார் கேஜினஸ்ன்னா தெரியாத ஆளே இருக்காது மெட்ராஸில், நார்த் மெட்ராஸில். இப்போது முன்னே இருந்த ஆர்கெஸ்ட்ரா, அந்த முன்னே வந்து நிறைய வந்து ஃபேமில் இருந்தது, நிறைய ஆர்கெஸ்ட்ரா ப்ரோக்ராம்ஸ் வந்து நடந்துட்டு இருந்தது. இப்போது இப்போ இருக்கிற இன்றைய ஆர்கெஸ்ட்ரா உடைய நிலைமைகள் என்ன? இப்போ இருக்கிற நிலைமை இருந்தால் இசை கலைஞர் ஒருத்தர் கூட நல்லான வாழ்வு கிடையாது. எல்லாம் இசை கலைஞர்கள் நொழிந்து போயும் பெட்ரோல் பங்க்லையும் மற்ற வாட்ச்மேன் வேலையும் இதை தான் பார்த்து கொண்டு இருக்காங்க. டிஜே எப்போ உள்ளே வந்ததோ அதுக்கு பிறகு ஆர்கெஸ்ட்ராவில் இருக்கிற அனைத்து மக்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருக்கிறாங்களாம் நினச்சிங்க. இப்போது
இந்த டிஜே வந்த பிறகு ஃபுல்லாகவே அவங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப நெழுந்து போயிட்டு. இப்போ இது உங்களுக்குன்னு ஏதாவது இந்த சங்கங்கள் அந்த மாதிரி இருக்கா, அவங்க சங்கம் வந்து உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுதா? சங்கம்லாம் இருக்குது, ஆனால் அதை செயல்படுத்த சரியான தலைவர்கள் இல்லை. அவங்க தடி எடுத்தவனா தண்டல்காரன் மாதிரி ஆயிட்டாங்க. இப்போது அவங்க ஒரு டிஜே குரூப்ன்றாங்க, டிஜேக்கு இல்லைன்றாங்க, மேடையில் இசை கச்சேரின்றானுங்க, இன்னும் ஒரே என்ன இதுன்னு இதுன்னே தெரியாமல் சங்கம் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல. ஆனால் அவங்க போஸ்டர் போட்டு இதை பண்ணின்னு நடத்தி கொண்டு இருக்கிறாங்க சங்கத்தை. இப்போ பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து சினிமாவில் தான் வர்றது, சினிமா பாடல்கள் மட்டும்தான்ற காலம் போய் இண்டிவிஜுவலாக வந்து லிரிக் எழுதாங்க, இண்டிவிஜுவலாக கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யூடியூப்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் சிங்கிளாக வந்து இண்டிவிஜுவலாக யாருக்கெல்லாம் ஒரு நல்ல மியூசிக் நாலேஜ் இருக்கோ அவங்க ஒரு டீம் சேர்ந்து அவங்கள ஓனாக பேண்ட் க்ரியேட் பண்ணி ஒரு சிங்கிள் ஆல்பம்ஸு சிங்கிள் சாங்ஸ் வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டைரக்டர் ஒருத்தர் வந்து சிங்கிள்ஸ் ட்ரெண்டிங் என்ற ஒரு முறையில் போயிட்டு இப்போ ஒரு நாலஞ்சு சிங்கிள்ஸ் விட்டுருக்காரு. இப்போ ரீசெண்டாக ஒரு சிங்கிள்ஸ் வந்திருக்கு. அந்த வந்து நீங்கள் எந்த மாதிரி வரவேற்கிறீங்க இப்போ இருக்கிற டெக்னாலஜி அந்த மாதிரி ஏதாவது ஈடுபடலான்ற ஒரு ஐடியா இருந்தால் உங்களுக்கு இருக்கு? அதெல்லாம் நம்ம இப்போ வரல. ஃபஸ்ட்டு வெளிநாட்டுக்காரங்களாம் இப்போ தான் பேண்ட்லாம் இல்லை, சிங்கிள் பேண்ட்லாம் அவங்க அப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இந்த மாதிரிலாம் கையாண்டுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இப்போ தான் இதெல்லாம் வந்துன்னு இருக்கு. இதுக்கு முன்னாடி டெல்லி பாம்பேலாம் இந்த இதில் தனியாக ஆல்பம் பண்ணுறதுல பயங்கர இது. அவங்க அது பிறகு நம்ம கர்ணாஸ் கூட பண்ணியிருப்போம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து கர்ணாஸ் அப்போ தான் எங்களோட சீசனில் தான் அது ஆரம்பிச்சுது ஃபஸ்ட்டு. நான் கர்ணாஸ்லாம் பண்ணும்போது தான் இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிய வந்தது. அதுக்கு முன்னாடிலாம் யாருமே ஆல்பம்லாம் பண்ணது கிடையாது. நாங்கள் பண்ணது பிறகு தான் ஆல்பமே. எங்கள் இப்போ இருக்கிற நாங்கள் 1980s படித்தவங்க ஒண்டி தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். இப்போ உள்ளவங்களாம் தனித்தனியாக இப்போ யூடியூப்லேயே அவங்கவுங்க வீட்டில் வச்சுன்னு ஸ்டுடியோ மாதிரி அடிச்சிங்கன்னு அவங்கள வீட்டுக்குள்ளேயே வச்சுன்னு பாடிங்கன்னு நல்லா பண்ணுறாங்க. அது ஒன்றே இதில் இதுவாக தெரியல. நல்லா இப்போ இருக்கிற சிங்கருங்க இப்போ இருக்கிற இப்போ ரஞ்சித்லாம் வந்து நம்ம வேசார்பள்ளியில் இருக்குது. அவர்லாம் வந்து எல்லாருமே இப்போ நார்த் மட்ராஸில் இருக்கிறவங்க நிறைய இப்போ கானாலெலாம் பயங்கர ஃபேமஸாக இருக்காங்க. அவங்களாம் தனித்தனியாக எழுதி தான் இப்போலாம் எல்லாருமே இது பண்ணாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு மாதிரிலாம் இப்போ கவிஞருங்கெலாம் தேடுவாங்க அப்போலாம், இப்போ அப்படிலாம் கிடையாது. வேசார்பள்ளியில் நிறைய பேர் இருக்காங்க. ஆழ்தோட்ட பூபதினு எழுதினவர் வந்து நம்ம கன்னியாபுரத்தில் தான் இருக்கிறார். அவர் ஒருத்தர் இப்போ இருக்கிற தம்பி வந்து அஜித்துக்கெலாம் எழுதியிருக்காரு. அதெல்லாம் நல்லா இட்டு கொடுத்த பாட்டுங்க இப்போலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம இது டங்கமாரி சாங் தனுஷ் அவரும் வந்து வேசார்பள்ளி தான் நினைக்கிறேன். அவர்களுக்கு தெரியுமாண்ணா அனுபவம்? அவன் வேசார்பள்ளி தான். அவர் கல்யாணம் போகிறான். அவரு தெரியும் எனக்கு, எல்லாருக்கும் தெரியும். என்ன எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா நான் என் பேர் அவாவத்தியாக நான் ஹிந்தி தமிழ் எல்லாமே பாடுவேன். நான் டான்ஸ் எல்லாம் ஆடினு பாடுவேன். அதனால என்ன எல்லாம் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். அவாவத்தியாகனா என்ன எல்லாருக்குமே தெரியும். டிஜேன்னு ஒன்று சொன்னீங்களா? ஆமாம். டிஜேக்கும் இப்போ நீங்கள் பண்ணுற ஆர்கெஸ்ட்ரா குரூப்புக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் இப்போ வந்து டிஜே வந்து அதிகமாக மக்கள் விரும்புவ காரணம் என்ன? மக்கள் விரும்பலை, யங்ஸ்டர்ஸ் ஒண்டி தான் இப்போ அதெல்லாம் டிஜே விரும்புகிறாங்க. ஏன்னா வந்து அவனுங்க வந்து கல்யாண வீட்டில் வந்து டான்ஸ் ஆடிக்கின்னு எதனா பாட்டு பாடின்னு இது பண்ணுறது. அவங்களுக்கு பாடத்தில் உட்காந்து இசை வாசிக்கிறவங்க பாடுறவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஒரே பாட்டு 10 வாட்டி பாட வைப்பாங்க. அது பாட்டு வரவங்களாம் குடிச்சிட்டு வந்து வரவங்களாம் இதே மாதிரி பண்ணுறதுனால தான் இப்போ டிஜே இதுவாகிடுச்சு, தலைவரிச்சு ஆட ஆரம்பிச்சிச்சு. மஸ்டெல்லாம் பெரியவங்க எல்லாம் வந்தீங்கன்னா உட்காந்து அமைதியாக பாட்டை கேட்டு சாப்பிட்டு அவங்க பாட்டு நான் அவங்க வேலையை பார்ப்பாங்க. சின்ன பசங்க வரவங்க நைட்டு 9 மணி ஆச்சுன்னா அவள் தான் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு வந்து டான்ஸ் ஆடிட்டு இது மாதிரி பொறுத்தா டிஜேக்கும் இசை கச்சேரிக்கும் அதெல்லாம் இப்போ உள்ள வித்தியாசம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதனால கேள்வி அது டிஜேன்றாங்க. இந்த டிஜேன்னா என்னன்னு தெரியாமல் ஒரு சிலர் இருக்காங்க. அது டிஜேன்னா என்னென்ன? டிஸ்க் ஜாக்கி கீஸ்ன்னு அதுக்கு பேர். அது வெளிநாட்டில் வந்து போதைக்கு போட்டு அவங்க ஆடுறதுக்காக வச்சிருந்த இது. அது டிஸ்கு அது இது மாதிரி பண்ணியிருந்தாங்க டிஸ்க் ஜாக்கின்னு. அது இப்போ வந்து இங்கே பசங்களுக்கு அது ரொம்ப பிடிச்ச யங்ஸ்டர்ஸ்லாம் இப்போ டான்ஸ் ஆடிக்கின்னு இது பண்ணிக்கின்னு சுற்றிட்டு இருக்கான். முடியோ இந்த மாதிரிலாம் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கான். அதனால அவங்களுக்கு இது பிடிக்குது. பெரியவங்களுக்கு யார் கேட்டாலும் பிடிக்காது. வீட்டில் கல்யாணம் பண்ணுற அப்பா அம்மாவுக்கு யாருக்குமே அது பிடிக்காது. பசங்களுக்கு என்ன கேட்குறாங்க அதை செய்து தராங்க. அதுதான் இப்போ டிஜே உடைய இதுவும் முக்கியத்துவம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க ஸ்டுடியோன்னு சொல்லும்போது எனக்கு வேற ஒரு கேள்வி ஞாபகம் வந்தது. கம்போசிங் முன்னே பார்த்தீங்கன்னா ராஜா சார் பீரியட்ல டிஎம்எஸ் பீரியட் சாரில் வந்து அந்த கம்போசிங் வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்கெஸ்ட்ரா இருக்கும். ஈவன் தோ இப்போ ராஜா சார் பண்ணாலும் அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காரு. ஒரு சில கம்போசிங் இங்கே கிடைக்கல, இங்கே இல்லைனாலும் லண்டன் அந்த மாதிரி இடங்களில் போய் ஒரு மிகப்பெரிய பேண்ட் வச்சு லைவ் ரெக்கார்டிங்கன்றது ஒன்று பண்ணுறாரு. முன்னே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரூப்பே வந்து ஒரு 10 வயலினிஸ்ட்டு ரிதம் பிளேயரு கீபோர்டு அந்த மாதிரி ஒரு லைவ் ரெக்கார்டிங் போயிட்டுருக்கோம். இப்போ இருக்கிற சினிமா ட்ரெண்டிங்கில் வந்து அந்த மாதிரி கம்போசிங் யாரும் பண்ணுறதில்லை. இப்போ எல்லாம் மாறிடுச்சு, எல்லாம் வந்து தனித்தனியாக பாடுறாங்க.
மேல் ஃபீமேல் வந்து அவங்க டைமுக்கு அவங்க வந்து பாடி கொடுத்துட்டு போயிடுவாங்க, ஃபீமேல் டீமுக்கு அவங்க டைமிங் இன்னொருத்தர் வரலனாலும் பரவாயில்ல அவங்க ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடுறாங்க. ஆமாம், ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடுறாங்க, அதை வந்து கம்போஸ் பண்ணுறாங்க. இப்போ லைவாக வாசிக்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ன்றது லைவாக நடக்கிறது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ் ஓட வாழ்வு ஆதாரம் இன்னைக்கு ரொம்ப குறைவில் இருக்குது. ஆமாம், அது வந்து என்ன நினைக்கிறது? அது வந்து ஃபஸ்ட்டு மேனுவலாக வாசிக்கிறது, ஸ்டுடியோவில் எல்லாருமே வந்து உட்காந்து ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் வாசிப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, டெக்னாலஜி மாறுனதுனால எப்போனா நம்ம வாசிக்கலாம். உன் இதை வந்து ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் பண்ணலாம், 1 hour இவ்வளோ வந்து பாடினோம், 1 hour ஒரு வாசிக்கணும், அது பிறகு போயிடலாம். ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி கிடையாது, எல்லாமே மொத்தமாக இருந்தால் தான் பண்ண முடியும். இப்போ வந்து மியூசிக் வந்து இப்போ வயலினிஸ்டே தேவையில்லை, கிட்டாரிஸ்ட் தேவையில்லை, எல்லாமே கீபோர்டிலே வந்துருச்சு. தபலா ஒண்டி தான், தபலா கூட அதுலேயே போட்டு வாசிக்கிறாங்க, பேடு அது எல்லாமே அதுலேயே இருக்கிறதுனால கீபோர்ட்லேயே எல்லாம் வாசிக்கிறாங்க. அப்போ யாருமே இப்போ தேவைப்படல. ஃபஸ்ட்லாம் ஒரு ஒரு கலைஞரும் ஒரு ஒருத்தரும் ஃபேமஸாக இருப்பாங்க. அப்போ பிரசாத் அண்ணன்னா தபலான்னு வாங்க, பீட்டர்னா லீடு கிட்டாரு, அந்த மாதிரி சொல்லுவோம், ட்ரம்மர்னா சிவமணி என்ன, அந்த மாதிரி தனித்தனியாக இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது, எல்லாமே ஒருத்தரே மேனுவல் பண்ணி வாசித்துடலாம். நம்மளுக்கு நோட்ஸ் ஒன்றே தெரியும், 2 4 4 4 6 8 அது தெரிஞ்சால் போதும், அது நம்ம இங்கேயே இது பண்ணி வாசித்துட்டு அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டு வராங்க. இப்போ எஸ்பிபி சார் வந்து இப்போ இதில் இருக்கார், பாம்பேயில் இருக்கார், அவர் இப்போ பாட இருக்குன்னா இங்கேருந்து நம்ம அனுப்பிச்சா போதும், ஒரு இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சா போதும், அதை பாட்டு அங்கேருந்து அப்படியே பாடிங்க அனுப்பிச்சிருவாங்க, அது அப்படியே உள்ளே எடுத்துக்க வேண்டியது தான். அந்த மாதிரி சிஸ்டம் வந்துருச்சு. இப்போலாம் ஃபஸ்ட்டு இருக்கிறதெல்லாம் அப்படி கிடையாது, எல்லாமே நம்மளா போய் எடுத்துகிட்டு போயிட்டு வாசிச்சுட்டு தான் வரணும். இப்போ அந்த இதெல்லாம் மாறி போயிடுச்சு. அதனால் இப்போ யாருக்குமே இதில் நல்ல பிளேயருன்றதே இப்போ கண்டுபிடிக்க முடியாது. இப்போது ஒருத்தர் நல்ல கீபோர்டிஸ்ட்டுன்றதுன்னு எப்படின்னு தெரியாது. இப்போது எல்லாம் வராங்க, இப்போ -1 யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு 10 parts தான் தெரியுது, மெயினாக வாசிக்க தெரியுது, மட்டும்தான் சீக்வன்சர் தான். அதனால தான் நம்ம நுழைஞ்சு போனதுக்கு காரணமே டிஜே உள்ளே வர்றதுக்கு காரணம் இது தான். டிஜே வந்ததுனால தான் நீங்கள் இதுலாம், நீங்கள் சரியாக வாசிக்கல, நீங்கள் வாசிந்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரி பிரச்சனை நம்மளுக்கு வந்தே இருக்காது. அப்புறம் கச்சேரிக்காரங்க என்ன சேர்த்து, நான் இப்போ 1 lakh rupees கொடுங்கண்ணே, 1/2 hour வந்து கச்சேரி பாடுறோம், 1/2 hour டிஜே போடுறேண்ணே, 1/2 hour -1 போடுறேன். அப்புறம் எப்படி யாருமே எடுக்கிறது இல்லை பாட்டை? ஒரு பாட்டை ஒருத்தர் கூட ஒரு ஆர்கெஸ்ட்ராவுக்கு ஒருத்தருக்கு தெரியுதுன்னா இன்னொரு ஆர்கெஸ்ட்ராவில் போய் எனக்கு ஒரு இன்னொரு பாட்டு இருக்குதுங்க, ஒரு ஆர்கெஸ்ட்ரா கொண்டு தான் அது பாட்டு தெரியும். அவர்கிட்ட போன இல்லைண்ணா இது சரவண பைகள் போடு ஃபஸ்ட்டு பாட்டு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி வாசிக்க தெரியாதவங்களுக்கு தான் இப்படி தான் தெரியும். அதே மாதிரி தான் ரெக்கார்டிங்கில் இந்த மாதிரி ஆகிவிட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ரொம்ப கஷ்டம். நம்மளாம் மீண்டு வர இப்போ பழையபடி ட்ரெண்ட் வரதுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ இன்றைய நிலைமை எப்படி உங்களுக்கு ஆர்கெஸ்ட்ரா வந்து போயிட்டுருக்கா, நீங்கள் எப்படி உங்களுக்கு? எங்களுக்கு எனக்கு நான் வந்து ஆர்டிஓவில் இருக்கிறதுனால நான் லைசன்ஸு இதெல்லாம் எடுத்து கொடுக்கறதுனால நான் ஹீரோ ஹோண்டாவில் ஒர்க் பண்ணேன். நான் 25 years தான் இசையை பண்ணின்னு, இசை கச்சேரியும் பண்ணினு நான் ஆர்கெஸ்ட்ராவும் நடத்தின்னு வந்தேன். அதனால எனக்கு ஒன்றும் இப்போ எதுவுமே தெரியல. எனக்கு எங்கே போனாலும் நான் சிங்கர், நான் கானா பாட்டை பாடுவேன், ஹிந்தி பாட்டும் பாடுவேன், எல்லா பாட்டும் டிஎம்எஸ் பாடுவேன், எல்லாமே பாடுவேன். என்னை யார் கூப்பிட்றாங்களோ அவங்களுக்கு போயிடுவேன். நான் போனால் எனக்கு நல்ல மரியாதை கொடுக்குறேன், காசு கொடுக்குறேன். அதனால என்னை பொறுத்தவரை எனக்கு ஒன்றும் கஷ்டம் எதுவும் தெரியல. எனக்கு அப்படியே மாதம் ஒரு 5 kacheri இருந்துப்பேன். அப்போலாம் நான் 20 kacheri பண்ணுவேன், இப்போ 5 kacheri பண்ணுறேன். அவங்களுக்கு தான் ஒரு மாதத்துக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நீங்கள் இந்த இவ்வளோ காலகட்டத்தில் உங்களுடைய அறிமுகங்கள், உங்களுடைய நண்பர்கள் பல பேர் இருப்பாங்க, அதில் வந்து உங்களுக்கு முக்கியமான உங்கள் லைஃப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறவங்க யார்? உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. நிறைய எனக்கு முக்கியமான மில்லினியம் பிரபு தான். அவர் பல திரைப்படங்களை பாடியிருக்கிறார். இப்போ நம்ம மருது அவர் பாடின பாட்டுலாம் நல்லா செம்ம ஹிட்டு. சின்ன பொண்ணு அக்கா கூட பாடிருக்கேன். அந்த பாட்டெலாம் இங்கே கூட ஹிட்டு இல்லை, சிங்கப்பூர்லலாம் அவர் பாட்டு சின்ன அந்த அவர் பாடின பாட்டு சிங்கப்பூர்லலாம் அவ்வளோ ஃபேமஸ். ரொம்ப நல்ல பாடகர், நல்ல திறமைசாலி. இப்போ பாடிட்டு இருக்கார், என் கூட இப்போ இருக்கிறாரு. அப்புறம் கோபால் சர்மா, அவர் இந்தி வட இந்தியக்காரர் அவர், ஆனால் இங்கே வந்து இப்போ வேசார்பள்ளியில் இருக்கிறார். அவர் எனக்கு எப்போ கூப்பிட்டாலும் வருவார். அதே மாதிரி பழைய டிஎம்எஸ் சாங்கெலாம் கூப்பசாமி என்னன்னு இருக்கார், மங்களபுரத்தில் இருக்கிற அவரும் எனக்கு வந்து இப்போலாம் அவங்கள தான் எங்களுக்கு முக்கியமான சிங்கருங்க. அப்புறம் சின்ன வளர்கிற பசங்க எல்லாம் பாடுவாங்க. இப்போ கானாபாலெலாம் நான் கூப்பிட்டா வருவார். அதே மாதிரி அந்தோனி பழனி, பழனிலாம் இறந்துட்டார், கானா உலகநாதன், இவங்கள நான் எப்போ சொல்கிறேன்னா அப்போல்லாம் வந்து எல்லாருக்கும் எனக்கு பாடி கொடுத்துட்டு போவாங்க. முகேஷ் இதெல்லாம் ஷாமு, கோலங்கள் ஷாமு, அவர்லாம் நல்ல நண்பர். அவரெல்லாம் நல்லா வந்து எனக்குலாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவார், எப்போ வந்தாலும் வந்து பாடிட்டு போவார். ஓகேண்ணா, இன்று இந்த நிகழ்ச்சி மூலிமா நீங்கள் யாருக்கு நன்றி தெரிவிக்கிறீங்க? நான் முதல்ல ராஜி வெப் நியூஸ் சேனலுக்கு தெரிவிக்கிறேன், மற்றும் என்னுடைய நண்பர்கள் இசைக்குழு எடுத்துக்கொண்டிருக்க அனைத்து நண்பர்களும் நன்றி தெரிவித்துக்கிறேன்.
இது என்னுடைய இசை நிகழ்ச்சி பயணத்தை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். மற்றும் இதுவரை எங்களது கேட்டு ரசித்த அனைவருக்கும் இந்த சேனல் என்னை ஏற்பாடு செய்த அன்பு நண்பர் செந்தில் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது கதையல்ல, நிஜம். கருப்பசாமின்னு பேர் வச்சிருந்தாலும் அவருடைய ரத்தம் சிவப்பு. வெள்ளைச்சாமின் பேர் வச்சிருந்தாலும் அவருடைய நிழல் கருப்பு. வண்ணத்தில் இல்லை வாழ்க்கை, அவரது எண்ணத்தில் உள்ளது. மீண்டும் கடந்து வந்த பாதையில் சந்திக்கலாம்.